அல்ஷிஃபா மருத்துவமனையினுடைய இயக்குநராக இருக்கக்கூடிய முகமது அபு சல்மியா அதிரடியாக இஸ்ரேல் ராணுவத்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எதனால் இந்த கைது அப்படின்னு பார்த்தா, அல்ஷிஃபா அப்படிங்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கீழே பெரிய சுரங்கங்கள் இருக்குது. அந்த சுரங்கம் தான் ஹமாஸுடைய தலைமையகம் அப்படின்னு தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்கு இஸ்ரேல். அதை மெய்ப்பித்து காட்டக்கூடிய வகையில் ஏகப்பட்ட வீடியோஸையும் வெளியிட்டது. அது எல்லாமே பொய் அப்படிங்கிறது உலக நாடுகள் கண்டுபிடிச்சிருச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இராணுவத்தினுடைய ஆய்வாளர் ஜோரன் குசாவக் அப்படிங்கிற நபர் வந்து ஒரு ஆய்வறிக்கை மூலயமா சில விஷயங்களை வெளியிட்டிருக்காரு அல்ஜிசீராவுக்கு. அது சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வீடியோ, அதை ஒன்று சேர்த்து எடிட்டிங் பண்ணி சேர்த்து வச்சுருக்காங்க. நல்ல எடிட்டிங் தெரிஞ்ச நபர்களை வச்சு இந்த வீடியோக்கள் வெளியிட்டிருக்காங்க. அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலுக்கு கீழே சுரங்கங்கள் இருக்கிறது உண்மை. அந்த சுரங்கங்கள் யார் பீரியடில் கட்டப்பட்டுச்சுன்னா இஸ்ரேல் பீரியடில் கட்டப்பட்டது. இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் ஆட்சி பண்ண காலகட்டத்தில் அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலுடைய டெவலப்மெண்ட் பீரியடில் அங்கே சுரங்கங்கள் கட்டப்பட்டது. இஸ்ரேலால் கட்டப்பட்ட அந்த சுரங்கத்தான் இப்போ இஸ்ரேல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் சிஎன்என்க்கு கொடுத்த ரிப்போர்ட் மூலியமாக தெளிவாக தெரியுது அப்படிங்கிறதையும் இந்த இராணுவ ஆய்வாளர் சொல்லியிருக்காரு. இப்படி ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வீடியோவை எடுத்து அதில் வந்து ஒன்று காங்கிரீட் சுவர்கள் உள்ள வீடியோ ஒன்று காமிச்சிருக்காங்க, இன்னொன்று கற்களால் செய்யப்பட்ட அந்த டூம் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ரெண்டுமே வந்து சிங்காகவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கார். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்க வேண்டியது இருக்குது. நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஐடிஎஃப்னுடைய வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க, அது ப்ளே பண்ணலை. ரெண்டாவது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க ஆர்வப்பட்டாங்க. நம்ம அந்த இடத்துக்கு நேரடியாக போக முடியாது, ஆனால் அந்த இடத்துல நேரடியாக போய் ஆய்வு பண்ண பழைய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு சில சேட்டலைட் சேனல்கள் கொடுக்கக்கூடிய உண்மை செய்திகள் அடிப்படையில் அதை ஃபேக்ட் செக் அடிப்படையில் செக் பண்ணிட்டு தான் இப்போ மக்கள்கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறோம். ஐஎஸ்ஏ அதாவது இஸ்ரேலிய பாதுகாப்பு ஆணையம் அந்த அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலுடைய டைரக்டரை அழைச்சிட்டு போயிருக்காங்க. போய் அவங்கக்கிட்ட தனியாக விசாரணை நடத்துவதாக அறிவிப்பு வெளியாகிருக்கு. அவங்களுக்கும் ஹமாஸுக்கு இடையில் தொடர்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஆய்வுகள்லாம் நடத்த போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அவரை மென்டல் டார்ச்சராகவோ இல்லை உடல் ரீதியாக அவரை காயப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளோ அடுத்தடுத்து அரங்கேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அது போர் டயத்தில் அவரை கூட்டிகிட்டு போயிருக்கிறது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக மீடியாக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு நிலையில் அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலில் அடுத்து யார் வழி நடத்த போகிறா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விகள் இருக்குது. இஸ்ரேலிய சிறைச்சாலைகளில் தேசிய கீதங்கள், இஸ்ரேலுக்கான தேசிய கீதம் பாடுவாங்கள்ல, அதை வந்து பாலஸ்தீன கைதிகள் காதில் கேட்குற மாதிரியான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம். இதை வந்து உறுதிப்படுத்துறது யார் அப்படின்னு பார்த்தா சாரா கைரத் அப்படிங்கிற ஜேர்னலிஸ்ட் இதை உறுதிப்படுத்திருக்காங்க. இந்த மாதிரி இஸ்ரேலிய சிறைகளில் பாலஸ்தீனர்களுக்கு ஏகப்பட்ட கொடுமைகள் நடக்குது, இது சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வை யார் நடத்தி காட்டுறாங்கன்னா தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பென் கவீர் அப்படிங்கிற ஒரு நபர் தான். இதை வந்து தொடர்ந்து வந்து அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்கள் விடுதலை செய்ய போகிறாங்கல்ல, அந்த விடுதலை செய்கிறதுக்கான டேட் அண்ட் டைம்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. எவ்வளோ பேரை விடுதலை செய்ய போகிறாங்க, இந்த நாலு நாள் என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கத்தார்லேருந்து வெளியுறவுத்துறை சைட்லேருந்து நமக்கு தகவல் கிடச்சிருக்கு. அதையும் இந்த வீடியோவோட கடைசியில் நம்ம பார்க்கலாம். இப்போது வந்து அந்த பென் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது நல்லா பாலஸ்தீனத்தினுடைய காதுகளில் கேட்குற மாதிரி வந்து தேசிய கீதத்தை பாட வைங்க இஸ்ரேல் தேசிய கீதத்தை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதை வந்து அந்த ரிப்போர்ட்டர் வந்து டைரெக்டாக சேட்டலைட் சேனல்கள் மூலிமா செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. 14,000 பேர் இதுவரைக்கும் பலியாயிருக்காங்க, 7,200 பேரை வந்து சிறைப்பிடிச்சிருக்காங்க. மனித கேடயமாக பாலஸ்தீனர்களை தொடர்ந்து இஸ்ரேல் இராணுவம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிரந்தர சுதந்திரத்துக்கான எந்த விதமான உத்தரவாதமும் இல்லாத ஒரு சூழ்நிலை அங்கே நிலவுவதாக சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. போருக்கான இடைநிறுத்தம் அப்படிங்கிறது ரெண்டு பேரையும் தயார்படுத்திக்கிறதுக்கான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது தாண்டி பணைய கைதிகளை விடுவிப்பது ரெண்டு சைட்லேயுமே கைது நடவடிக்கை அப்படிங்கிறது நடந்திருக்கு. இதில் முதல்ல வந்து தப்பு செஞ்சது இஸ்ரேல் தான். மக்கள் நிறையா பேரை வந்து கைது செஞ்சு பெண்களையும் குழந்தைகளையும் சிறையில் அடைச்சி வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட தவறான நடவடிக்கைகளும் இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பெண்கள் குழந்தைகள்லாம் இஸ்ரேல் சிறைகளில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான டார்ச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஹமாஸ்கிட்ட இருக்கக்கூடிய பணைய கைதிகள் இஸ்ரேல் மட்டும் கிடையாது, நிறையா பேர் இருக்காங்க வெளிநாட்டுக்கு. அவங்க எல்லாருமே ஹமாஸை பாராட்டுறாங்க, வெளியில் வந்தவங்க எல்லாருமே.
அப்போ எவ்வளவு கண்ணியமா வந்து பெண்களையும் குழந்தைகளையும் ஹமாஸ் நடத்துறாங்க அப்படிங்கிறது இதன் மூலமா தெளிவா தெரியுது. 86 வயதான முதியவருக்கு கூட தொடர்ந்து ஹமாஸ் வந்து பிணைய கைதிகளாக இருந்தவருக்கு சிகிச்சை கொடுத்துட்டு இருந்த காட்சிகளும் வெளியிட்டாங்க. அதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சு. கடைசியில் அவர் இஸ்ரேலுடைய தாக்குதலினால அந்த பீதியிலேயே வந்து 86 வயசு தாங்க முடியாம இறந்து போயிட்டார் அப்படிங்கிற செய்திகளும் இஸ்ரேல் ராணுவமும் அதை ஒத்துக்குச்சு. இப்படி போயிட்டு இருக்கு நாட்டினுடைய நிலைமை. ஆஸ்திரேலியா இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் அவார்டு ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க. அவருக்கு எதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால், அவர் வந்து இந்த பலஸ்தீனியன் லெபராட்ரி அப்படின்னு, அதாவது ஆய்வகம், இந்த பலஸ்தீன ஆய்வகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு கற்று ரெடி பண்ணியிருக்கார். இஸ்ரேல் ராணுவம் தங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள், அதாவது அமெரிக்காட்டிலிருந்து வாங்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையும் சோதனை செய்யக்கூடிய களமாக, 100க்கும் மேற்பட்ட ஆயுதங்களை சோதனை செய்யக்கூடிய களமாக பாலஸ்தீனத்தையும் காசாவையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த ஆய்வு முடிவுகளிலிருந்து வெளியாகக்கூடிய தகவல். இதுக்கு இப்போ ஆஸ்திரேலியா அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தி வாக்லே அப்படிங்கிற அவார்டு, பெரிய அவார்டு அது ஜேர்னலிஸ்ட்டுக்கு, அந்த அவார்டை வந்து இந்த ஆண்டனி அப்படிங்கிற நபருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பிளிங்கனுடைய பயணம் அப்படிங்கிறது அடுத்து இஸ்ரேலுக்கு போக போகுது. இங்கிலாந்துடைய டேவிட் கேமரூன் அவரும் நேரடியாக இஸ்ரேலுக்கு போக போகிறாரு. ஈரானுடைய வெளியுறவுத்துறை மந்திரி குசைன் அவர் லெபனானுக்கும் கத்தாருக்கும் டிராவல் பண்ணுறாரு. இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற பெரிய கேள்விகள் இருக்குல்ல. ஸ்பெயின் அண்ட் பெல்ஜியம் பிரதமர்களும் நேரடியாக இஸ்ரேலுக்கு வராங்க. இவங்கெல்லாம் எதுக்கு வராங்க அப்படின்னா, முக்கியமான விஷயம் இந்த பிணை கைதிகள் எல்லாத்தையும் விடுதலை செய்ய போகிறாங்க, 4 நாள் போர் நிறுத்தம், அடுத்த கட்ட நகர்வு என்னவாக போகுது அப்படிங்கிறத முடிவு செய்கிறதுக்காக ஒரு புறம் இஸ்ரேலுக்கு பயணப்படக்கூடியவங்க, இன்னொரு புறம் கத்தாருக்கும் லெபனானுக்கும் பயணப்படக்கூடிய உலகின் முக்கிய நாடுகள் வந்து நாட்டினுடைய தலைவர்கள் இந்த அதிரடியான பயணத்தை வந்து தொடர இருக்காங்க. அடுத்த 4 நாட்கள் ரொம்ப தீயாக இருக்க போகுதுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஹாலிவுட் நடிகை மெலிசா பரோரா அவங்க ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன் சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக அவங்களுடைய உண்மை செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. அதற்கு அவங்களுக்கு கிடைத்த பரிசு அப்படிங்கிறது 25 கோடி ரூபாய் நட்டம். ஸ்க்ரீம் அப்படிங்கிற தொடரில் இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. ஹாலிவுட் படங்களில் அதிகமான அளவில் யூதர்கள் பணியாற்றுகிறாங்க. அதனால் அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் வெப் தொடர் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதிலிருந்து அந்த மெலிசா அப்படிங்கிறவங்க நீக்கப்பட்டிருக்காங்க. ஸோ படத்தில் நீக்கிறதுனால என்னுடைய மௌனத்தை நான் தொடர்ந்து கடைபிடிக்க முடியாது, நான் ஒன்றும் ஊமை கிடையாது, நான் பேச தான் செய்வேன், உண்மையின் பக்கம் நிற்க தான் செய்வேங்கிறத அந்த ஹாலிவுட் நடிகை மெலிசா வந்து சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலான ஒரு விடயமாகவும் பார்க்கப்படுது. ஹவுஸ் ஆஃப் ஃபீலிங் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலை பற்றி சொல்கிறாங்க. தொடர்ந்து நம்ம நெட்டை செக் பண்ணும்போது ஏகப்பட்ட புது புதிதான வார்த்தைகளை மக்கள் பயன்படுத்தி அதை ட்ரெண்ட் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு எக்ஸ் இணையதளம் வந்து வலைத்தளம் பெரிய அளவில் பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. எலான் மஸ்கினுடைய அந்த நிறுவனம் ட்விட்டர் வந்து இன்றைக்கி பெரிய அளவில் மக்களுக்கு கை கொடுத்துருக்கு. ஆனால் எலான் மஸ்க் ஒரு நெகட்டிவான ஒரு இமேஜை வந்து மற்றவங்களாம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அரபுலக நாடுகள்லாம் எலான் மஸ்கினுடைய செயலை வந்து வரவேற்றிருக்கு. பிஸ்னஸ் வந்து பெரிய அளவில் டல்லாக இருந்தால் கூட அவருக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறதுல கடந்த மாதம் இந்த வருமானத்தை அவர் வந்து சில பகுதிகளை அதை அப்படியே வந்து பாலஸ்தீனத்தினுடைய மக்களுடைய எய்டுக்காக கொடுக்கறதுக்காக முன் வந்திருக்காரு அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. ஸோ எலான் மஸ்கினுடைய இந்த சமூக நல்லிணக்கத்துக்கான செயல்பாடு அப்படிங்கிறது, அதாவது எய்டு கொடுத்து உதவி செய்யணும் அப்படின்னு உதவி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குல்ல, அதுவே பெரிய விஷயம். அது ஒரு அமெரிக்கராக இருந்துட்டு இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் அவர் செய்கிறாரு அப்படிங்கும்போது அது பாராட்டுதலுக்குரியது தான். ஈரானுடைய நாடாளுமன்றத்தினுடைய முன்னாள் சபாநாயகர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் பதிவு செஞ்சுருக்கார். அதாவது அமெரிக்காவும் ஈரானும் சண்டை போடணுங்கிறது தான் இஸ்ரேலுடைய பெரும் நோக்கம் அப்படிங்கிற வார்த்தைகளை பதிவு செஞ்சுருக்கார். அதை நோக்கி இஸ்ரேல் காய் நகர்த்தி கொண்டு வருகிறது. அப்படி நடந்துச்சுன்னா மட்டும்தான் இஸ்ரேல் தனித்து விடப்படாது, அமெரிக்கா உள்ளே என்றாகணும், போரில் ஆயுதங்கள் கொடுக்குறதோடு நிப்பாட்டிடக்கூடாது. ஈரானோட எப்போ வந்து அவங்க போர் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து இஸ்ரேலுக்கு நிம்மதிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஈரானுடைய நாடாளுமன்றத்தின் முன்னாள் சபாநாயகரே இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். ஸோ இஸ்ரேல் பெரும் எதிர்பார்ப்போடு இந்த போரை நடத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு அமெரிக்கா இரையாகிவிடக்கூடாது அப்படிங்கிறதையும் அவர் பதிவு செஞ்சுருக்கார். ஹிஸ்புல்லாவினுடைய லா மேக்கருடைய மகன் வந்து இறந்து போயிருக்காரு. இது இஸ்ரேல் இராணுவம் வந்து எதிரிகளை கொல்லக்கூடிய அந்த பட்டியலில் இப்போது ஹிஸ்புல்லா லீடருடைய பையனையும் சேர்த்துருக்காங்க. ஸோ அவர் இறந்து போயிட்டாரு, மரணத்தை தழுவி இருக்கிறார், வீரமரணம் அடைந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் வெளியாகிருக்கு. அல்லா அல் சமி அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் யார்னா, ஹவுதியினுடைய இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர், ஒரு கப்பலில் இருந்துக்கிட்டே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார்.
ஹவுதியினுடைய அரசின் கீழே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லாருமே இந்த கப்பலை நேரடியாக வந்து பார்த்தாங்க. கப்பலும் ஆளுமைகளும் சேஃப்டியாக இருக்காங்க, எங்களுடைய கைகளில் செங்கடல் பாதுகாப்பாக இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். எங்களுடைய சகோதரர்களுக்காக இந்த விஷயத்தை செய்யணும்னு பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக ஹவுதியினுடைய இந்த ஆதரவு கடிதமும் ஆதரவு பேச்சுகளும் பாலஸ்தீன மக்களை அடுத்த ஸ்டெப்பை நோக்கி நகர வைக்குது. இனி இஸ்ரேலுக்கு விமான சேவை கிடையாதுன்னு ரொம்ப லேட்டாக ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். இது வந்து ஒன்லைன் நியூஸ் தான், அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பெத்லகேம் இயேசுவினுடைய பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா அந்த நகரம் ரொம்ப முக்கியமான ஒரு நகரம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெத்லகேமினுடைய கிறிஸ்தவ திருச்சபை வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. காசாவில் நிறையா மக்கள் இறந்து போயிருக்காங்க, இஸ்ரேல்லையும் மக்கள் இறந்து போயிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம வந்து இயேசுவினுடைய பிறந்தநாளை ரொம்ப செலிப்ரேஷனாக கொண்டாட வேண்டாம், நம்ம வந்து சிம்பிளாக வந்து இதை நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ சபை வந்து இந்த அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இயேசுவினுடைய பிறந்தநாளை நம்ம பெருசாக கொண்டாட வேணாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கு. மாலத்தீவு நாடாளுமன்றம் இஸ்ரேலுக்கு தடை விதிச்சிருக்காங்க. மாலத்தீவுங்கிறது உங்களுக்கே தெரியும், பெரிய சுற்றுலாத்தலம். அங்கே இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலங்களில் வந்து இஸ்ரேலுகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு தடை விதிச்சிருக்காங்க. மாலத்தீவில் அதிகமான அளவில் முஸ்லீம்ஸ் இருக்காங்க. அங்கே மாலத்தீவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றம் இந்த முக்கியமான விஷயத்தை தீர்மானமாக நிறைவேற்றியிருக்காங்க. இனிமேல் இஸ்ரேலியர்கள் யாருமே அந்த நாட்டுக்கு போக முடியாது, அதான் உண்மை. தென்னாப்பிரிக்காவினுடைய தூதரகமும் அதனுடைய இஸ்ரேலுக்கான உறவுகளை முறிச்சுக்குச்சு. இப்படி ஆப்பிரிக்கா நாடுகளும் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான குரல்களை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கு. வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு, இதான் ரொம்ப முக்கியமான விஷயம், வெள்ளிக்கிழமை காலை 7 மணி அளவில், அதாவது நாளை காலையில் 7 மணி அளவில் இந்த அகதி பாலஸ்தீனத்தினுடைய மக்கள் எல்லாருமே விடுவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. போர் நிறுத்தத்துக்கான டைமும் இதுதான். இஸ்ரேலால் பிடித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன அகதிகளும் விடுவிக்கப்படுவாங்க. ஹமாஸால் பிடித்து வைக்கப்பட்ட இஸ்ரேலிய மக்கள் மட்டும் கிடையாது, வெளிநாட்டவர்களும் விடுவிக்கப்படுவாங்க. இங்கே அல்ஜசீராவினுடைய செய்தியாளர் கத்தாருடைய அந்த இந்த செய்தியை வெளியிட்டது யாருன்னா, கத்தாருடைய செய்தி தொடர்பாளர் மஜித் அல் அன்சாரி அப்படிங்கிறவர். அவங்க கிட்ட கேள்வி எழுப்புறாங்க, அது ஒரு ப்ரெஸ் மீட்டாக நடந்திருக்கு. இப்போ இந்த இஸ்ரேல்காரங்க மட்டும்தான் விடுவிக்கப்படுவாங்களா இல்லை எல்லா நாட்டுக்காரங்களும் விடுவிக்கப்படுவாங்களா அப்படின்னு கேட்டால், யார் முதல்ல விடுவிக்கப்படுவான்னு கேட்கும்போது, இல்லை இது வந்து ஒட்டுமொத்த பணைய கைதிகளாக தான் நாங்கள் பார்க்குறோம், இவங்க இஸ்ரேல், இவங்க ரஷ்யா, இவங்க துருக்கின்லாம் நாங்கள் பார்க்கல. அந்த வகையில் ஹமாஸ் வந்து 13 பேரை முதற்கட்டமாக நாளை மாலை 4 மணி அளவில், அதாவது ஃப்ரைடே ஈவினிங் 4 o'clock வந்து பிணைய கைதிகள் விடுவிப்பு அப்படிங்கிற நிகழ்வு வந்து நடக்கும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. அப்போ இஸ்ரேல் தரப்புலேருந்து பாலஸ்தீனர்கள் எத்தனை பேரை விடுதலை பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போது, அது வந்து எங்களுக்கு தெரியல, முதல் நாள் எத்தனை பேரை விடுவிக்க போகிறாங்கங்கிறத இஸ்ரேல் சொல்லலை, ஆனால் ஹமாஸ் சைட்லேருந்து 13 பேரை சாயங்காலம் 4 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சரி எந்த இடத்துல வச்சு ரிலீஸ் பண்ண போகிறாங்க, எதுவும் டேட் டைம் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டைம் 4 மணி தான், பட் எந்த இடங்கிறத எங்களால் சொல்ல முடியாது, அது ஹமாஸ் தான் தீர்மானிக்கும், அது கடைசி நேரத்தில் முடிவு செய்யப்படும் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்கள ஒரு செட்டாக வந்து விடுவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ரெண்டாவது, கத்தாருடைய செய்தி தொடர்பாளர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்களில் இதுவும் ஒன்று. என்னென்னா, தொடர்ந்து 4 நாள் போர் நிறுத்தம் அப்படிங்கிறது நாளை காலை 7 மணி முதல் அமலுக்கு வரும் அப்படிங்கிறது தான். ஸோ அணு அளவும் இனிமேல் ட்ரோன்களோ பீரங்கிகளோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர முடியாது. காலையில் 7 மணிக்கு இதை ஹமாஸ் கடைபிடிக்கும், இஸ்ரேல் இராணுவம் இதை கடைபிடிக்குமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. ஏன்னா சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படாதவங்க தான் இஸ்ரேல் இராணுவத்தினர், இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒப்பந்தத்துக்கு கட்டுப்படுவார்களா அப்படிங்கிற பெரும் கேள்வி இருக்குது. ஆனால் இதை தாண்டி ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில மட்டும்தான் போர் நிறுத்தம், ஹிஸ்புல்லா அட்டாக் பண்ண தான் செய்யும், ஹவுதி அட்டாக் பண்ண தான் செய்யும். அந்த போர் லெபனான் எல்லையில் நடக்கக்கூடிய போரும் ஏமன்ல இருந்து இஸ்ரேலுக்கு நடக்கக்கூடிய போரும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும், அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஸோ ஏர் ஸ்ட்ரைக்கு, தரைவழி தாக்குதல் எல்லாமே அந்த 2 ஆங்கிளில் நடந்துக்கிட்டு தான் இருக்குங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. ஸோ இஸ்ரேலுடைய தோல்வி முகம் அப்படிங்கிறது இப்போ அம்பலமாகி விடுதலையை நோக்கி வந்து இப்போ போயிருக்கு. இந்த விடுதலை அப்படிங்கிறது போருக்கான இடைநிறுத்தமாக இருக்கிறது. இந்த போரே மொத்தமாக நின்றாதா, மக்கள் எல்லாமே அமைதியின் பாதையில் திரும்ப மாட்டாங்களா, அவங்க திரும்பி வந்தாங்கன்னா அவங்க வச்சுருக்கக்கூடிய கருப்பு சாவியை வச்சு எந்த வீட்டினுடைய கதவுகளை திறக்கிறது,
எல்லா வீடுகளுமே இடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் துருக்கியினுடைய அறிவிப்பு மட்டும்தான் மக்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய விஷயம். புதுசாக வீடு கட்டி தருவோம் அப்படின்னு துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் அறிவிச்சிருக்கார். இது எல்லாமே பாலஸ்தீன மக்களுக்கு ஆறுதலான ஒரு செய்தி. ஆனால் இந்த செய்திகளை கேட்கறதுக்கு கூட பாலஸ்தீன மக்களால் முடியாது. ஓடி ஒளிய இடையெல்லாமல் எங்கே போயிட்டுருக்காங்க, ரஃபாவினுடைய எல்லையை நோக்கி போகிறாங்க. இந்த நாலு நாளும் ரஃபாவினுடைய எல்லையில் அந்த மக்களுக்கு உணவும் தண்ணியும் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது, எரிபொருள் உள்ளே வரும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சற்று ஆறுதலான விஷயம். நான்கு நாட்கள் வந்து பாலஸ்தீன மக்கள் மூச்சு விடுறதுக்கான குறைந்தபட்ச நேரம் கொடுக்கப்படுகிறதுங்கிறது மட்டும்தான் தற்போதைக்கு ஆறுதலான ஒரு செய்தி. அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோடு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.